மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம வந்து இன்னைக்கு வந்து இன்டோர் கிச்சன்ல வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணலாம். பார்க்க போலாம் ரெசிபிக்குள்ள. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு வந்து எப்படி மேரினேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், salt, pepper, ginger garlic paste, lemon, egg. இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து எடுத்திருக்கேன். அப்போ வந்து ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும். மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து நம்ம கொஞ்சமா வந்து கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணா வந்து வெறும் மாவு மாவா இதாயிரும். சும்மா கரெக்டா சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒரு வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வச்சு நல்லா வந்து மசாலாவோட மிங்கில் வர அளவுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து சோக் பண்ண விடக்கூடாது. கொஞ்ச நேரம் இதானதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வந்து ரெடியாக இருக்குது. அதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்தாச்சு. சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். நமக்கு வந்து ஒரு 85% வந்து குக் ஆகணும் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து. அந்தளவு குக் ஆன ஸ்டேஜில் வந்து எடுத்து கரெக்டாக இது பண்ணிடுங்க. சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் போடலாம். நான் ஒரு போர்ஷன் தந்தளவுக்கு போட்டுங்க. ஃபைனலா வந்து சோயா சாஸ் வந்து ஊத்திக்கலாம். டார்க் சோயா சாஸாக இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கிங்க. லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வரும்.
ஆனியன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலி சைனீஸில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவாங்க, நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். பை.